Praise the Lord. Hallelujah. Praise the Lord.
ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். சுத்திரம் பாடியே போற்றிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே, தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அற்புதமான என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்று மாறா தெய்வ அன்பே, என்று மாறா தெய்வ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே, ஜோதியாய் வந்த வந்தே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட வந்தே. ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட வந்தே. தியாகமான தெய்வ அன்பே, தியாகமான தெய்வ அன்பே, தூய மதுர அன்பே, தூய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே, தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே வாழ்த்தி வணங்கிடுவே. மாய உலக அன்பை நம்பி வாண்ட என்னை கண்டலைந்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி வாண்ட என்னை கண்டலைந்த அன்பே, என்னை வென்ற தெய்வ அன்பே, என்னை வென்ற தெய்வ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே, தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை
கத்தர் தாமே இந்த நாளில் நம்மோடு பிரசன்னமாகவும்
நல்ல தேவனமோடு கூட பேசும்படிக்காக கரங்களை தட்டி கதறி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தம் இறக்கம் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில ஆசீர்வதிக்கப்படலான கர்த்தருடைய நாளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நாளில தேவனாக கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக, எங்களோடு பிரசன்னமாக இருங்க, எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக சென்று நூற்றுக்கு நூறு கனி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, பொறுப்படுங்க, மகிமைப்படுங்க. ஆராதனைக்கு எதிராக இருக்கக்கூடிய பலவான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி எங்கள் பாதத்திற்கு இலக்கி ஜெபிக்கின்றோம். ஆவியான கர்த்தர் நீங்க பொறுப்படுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். உட்காருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், மலங்க மீடியும் வரை ஆர்ப்பரிப்போம். பழைய அனைவரும் கரங்களை திட்டு உற்சாகத்தோடு பாடுவோம். 228 ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எரிகோவை பிடிப்போம், ஆரபாரத்தோடு கணாபாரத்துறையோடு கணானு கல்லுவோம். இது எழுப்புதலி நேரமல்லோ, இது யோசுவின் காலமல்லோ, இது எழுப்புதலி நேரமல்லோ, இது யோசுவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. பலங்கொண்டு திடமனாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்திரிப்போமே. இது எழுப்புதலி நேரமல்லோ, இது யோசுவின் காலமல்லோ, இது எழுப்புதலி நேரமல்லோ, இது யோசுவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்த நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்த நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாதே தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானே தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலி நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை எடுத்துடுவோமே. சாத்தான்
அழித்திடுவோமே இது எழுப்புதலி நேரமல் ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை இந்த பாடலை அனைவரு கரங்களை திட்டி உற்சாகத்தோடு பாடுவோம் 233 பாடல் Bye.
கத்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? இந்த பாடலை அனைவர் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். 243 பாடல். கத்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உலகங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உலகங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாழ்ந்து பாராதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாழ்ந்து உனக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்?
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே அப்பா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆகிரம் ஆகிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திடையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேருக்கத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேருக்கத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பின் நல்ல மறுபடியும் அழப்பாவை பார்த்து எல்லா நேருக்கத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. 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 ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா
என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே எடி நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே அல்லேலூயா எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் எனக்கு ஒரு நல்ல நேசர் உண்டு தாவீது சொல்லும் பொழுது இவனமாக சொல்லுகின்றார் கர்த்தாவே என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று ஓ மரண பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது தாங்கிற்று உம்முடைய கரமனை தாங்கிற்று ஓ நான் விழப்போகின்றேனே என்று நான் சொல்லும் பொழுது என் சத்துருக்கள் என்னை நெருக்குகிறார்கள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய மனபாரம் என்னை நெருக்குகிறது என்று சொல்லும் பொழுது என் சூழ்நிலைகளை என்னை பயமுறுத்துகிறது என்று சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கை எனக்கு விரோதமாக நான் நினைக்காத வண்ணம் திரும்புகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று கரங்களை தட்டி நல்ல நேசருக்கு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தா மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன் வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன் மரண பள்ளத்தாக்கு நடந்த வேளை மீட்கும் கரங்கள் வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன் எந்த மாறாவில் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பி நல்ல கற்பரே எந்த மாறா மதுரமாய் மாற்றும் அன்பி நல்ல கர்த்தரே இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பி நல்ல கர்த்தரே ஆயிரமாயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருதயம் இருக்கமும் அன்பு கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருபையும் இறக்கவும் அன்பு கொண்டீரே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தையில்லையே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தையில்லையே காலை மாலை எல்லா வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே அப்பா பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே அப்பா காலை மாலை எல்லா வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எல்லாமே நுக்கத்திலும் என்னை மீளாமல் காக்கும் நல்லே நல்ல கர்த்தரே லானே நுக்கத்திலும் என்னை மீளாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே ஆயிரம் ஆயிரம் நன்மையும் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இறக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட அன்பும் கொண்டீரே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல கர்த்தரை துதிக்கும்படிக்காக கர்த்தர் உணர்த்தின ஒரே ஒரு வார்த்தை என்னால் முடியாது என்று சொல்லும் பொழுது
கர்த்தருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு விஷயம் தாங்கி கொண்டிருக்கிறது. என்னால் முடியாது என்று சொல்லும் பொழுது, என்னால் முடியாது, என்னால் என் கால் சறுக்குகிறது, என்னை இந்த உலகம் சூழ்நிலை பயப்படுத்துகிறது, நான் முடியாது, நான் முடியாது, முடியாது, முடியாது என்று சொல்லும் பொழுது எனக்குள் இருக்கும் ஆவியானவர் எனக்குள் தந்திருக்கக்கூடிய கிருபை, அது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அந்த கிருபை ஒருபோதும் என்னை விட்டு மாறவில்லை, அந்த கிருபை ஒருபோதும் என்னை விட்டு மாறவில்லை. எனக்கு உதவி செய்கிற எபினேசர் உண்டு, எனக்கு உதவி செய்கிற எபினேசர் உண்டு, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் உண்டு, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் உண்டு. திருவிக்க பாபா பாலா, திருவிக்க லபில பாபா, திருவிக்க பாபாலா, திருவிக்க பாபா, திருவிக்க பாபா 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 பாலா, திருவிக்க லாத்துனானியா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லா கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அப்பாவிடத்தில் அர்ப்பணித்து, என்னால் முடியாதப்பா, ஆனால் உம்மால் கூடும் நாதரே. என்னால் ஒன்று கூடாதென்று உம்மாயெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்புவேன். எல்ஷடாய் சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே அப்பா, எல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே அப்பா, எல்ஷடாய் சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே நடி, வரவழைப்பவரே. கரங்களை தட்டி, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் அப்போ கருத்துல அர்ப்பணிக்கிறீங்க? உண்மை நான் நம்புள்ளேன், என்னால் முடியாது, என்னால் முடியாது. எத்தனை பேர் வருவீர்கள்? எல்லாருக்கும் இந்த வார்த்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து வருகின்றது. என்னால் முடியாது, அல்லது என்னால் முடியல, அல்லது எனக்கு பயமாக இருக்கின்றது, இந்த காரியம் எப்படி முடியுமோ என்று நீங்கள் திகைத்து போய் வந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய மாறாத கிருபை நம்மோடு இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய மாறாத கிருபை நம்மோடு இருக்கிறது. அந்த கிருபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், மானங்கள் அணிந்து போனாலும் கர்த்தருடைய கிருபை மாறாது. கர்த்தர் நம்மை வைத்த கிருபை பெரியது, அந்த கிருபை நம்மை நடத்தி கொண்டு இருக்கின்றது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அந்த கிருபை என்னை விட்டு மாறாது, கிருபை எங்களை விட்டு மாறாது. திருப்பி பாபா பாபா, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வி, தேவையை நிறைவாக்குவீர். அப்பாவை பார்த்து கண்ணீரை துருத்தில் எடுத்து வைத்து ஏற்றதாய் தளம் தருவேன். அப்பா யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வேன், தேவையை நிறைவாக்குவீர். அடி கண்ணீரை துருத்தில் எடுத்து வைத்து ஏற்றதால் பலம் தருவே, அண்ணால் கழிப்பாய்
மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார் நிச்சயமாக அன்னாலை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார் கரங்களை தட்டி எல்லாம் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து நினைத்தருகின்றப்பா உம்மா எல்லாம் கூறும் என்று உம்மை நான் நம்புகின்றே உம்மை நான் நம்புகின்றே கர்த்தருடைய கிருபை மாறாததாக கர்த்தருடைய கிருபை எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறபடியினால் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 மகாபரிசுத்தம் இறக்கம் நல்ல ஆண்டவரே இந்த நாளில் ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்த மகிமைப்பட்டபடினாலும் மக்கள் ஸ்தோத்திரம் தொடர்ந்துள்ள பகுதிகளை கர்த்தர் பொறுப்படுங்க மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் தயவுசெய்து உட்காருங்க இப்பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகள் முன்பதாக வந்து கர்த்தருடைய வசனத்தை சொல்லக்கூடிய நேரம் முன்பதாக வாங்க இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவன் மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் யோவான் 11 வசனம் 11 அதிகாரம் 40 வசனம் நான் உனக்கு போதித்தேன் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் உண்மை கண்ணை வைத்து நான் உனக்கு ஆசனை சொல்வேன் தாவீதின் குமாரனும் இஸ்ரேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் நீ இவைகளால் போதகத்தையும் இவைகளால் அல்லேலூயா சங்கீத பகுதிக்காக யாவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுண்டு தயவுசெய்து எழுந்திருங்கள் சங்கீத பகுதிக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் எல்லாரும் அறிந்திருக்கிற சங்கீதம் 23 சங்கீதம் அதில் 1 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் மாறி மாறி வாசியுங்கள் 6 வசனமாக்கிய கடைசி வசனத்தை நாம் யாரும் சேர்ந்து வாசிப்போம் 23 சங்கீதம் 1 வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து இணைந்து வாசிப்போம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே அல்லேலூயா தயவுசெய்து அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்க சண்டே கிளாஸ் போகிறவங்க சண்டே கிளாஸ் போகலாம் உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே உம் வசனம் டீச்சர் வரலன்னா டீச்சருக்கு சப் டீச்சர் எடுத்துக்கொள்ளுங்க இல்லை முடிவு பண்ணிடுங்க நாம் வாசித்த சங்கீதத்தில் 23 சங்கீதம் அதில் 4 வசனத்தை ஒருவர் நீங்கள் சாரி 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 3 வசனம் அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகின்றார் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக 23 சங்கீதம் நம்ம எல்லாமே அறிந்த சங்கீதம் நம்ம பார்க்காமலே வாசிக்கக்கூடிய சங்கீதம் எல்லாருக்கும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சங்கீதம் அப்ப 23 சங்கீதத்துல தாவீது தேவனை எவ்வளவு அழகாய் ருசித்து எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் எப்படி இப்படி ருசிக்க முடிந்தது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல தாவீது எப்படி தேவனை இவ்வளவுக்கு அதிகமாய் ருசித்து இந்த 23 சங்கீதத்தை எழுதினார் என்றால் அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க 23 சங்கீதம் 3 வசனத்தின் பின்பகுதியிலே என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்னை எதில் நடத்திட்டு இருக்கிறாரா நீதியின் பாதையில நடத்துகிறார் அந்த நீதியின் பாதைகளை நான் உட்பிரவேசித்து நடக்கும் பொழுது கர்த்தாவே நான் உண்மை ருசிக்க முடிகின்றது எப்போ அவரை ருசிக்க முடிகிறது அந்த நீதியின் பாதையில நடக்கும் பொழுது நான் அவரை ருசிக்க முடிகின்றது அப்படி கர்த்தர் இந்த தாவீதை எப்படிப்பட்ட நீதியின் பாதையில் நடத்தினார் அப்படின்னா
அதை 22 அதிகாரம் சாரி 22 சங்கீதம் 23 சங்கீதத்துல நாம அதை வாசிக்கின்றோம். 22 சங்கீதத்துக்கு வருவீங்க அப்படின்னா அதுல 4 வசனத்தை வாசிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். இப்ப தாவீது என்ன சொல்லுகின்றார், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அப்ப அந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னா, நானும் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். நான் என்ன செய்கிறேன், நான் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். இது என்ன சம்பவம் என்று சொன்னால், தாவீதை சத்துருக்கள் மிகவும் நெருக்குகிறார்கள். சத்துருக்கள் நெருங்கி வந்துட்டாங்க. தாவீது சொல்லுகின்றார், எலும்புகள் எல்லாம் அவங்க என்ன போகிறார்களே அப்படிங்கிறார். வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா 17 வாசிக்க 17 22 அதிகாரம் 17. என் எலும்புகளை எல்லாம் நான் என்னலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்னை சத்துருக்கள் ரொம்ப நெருக்கி வந்துட்டாங்க. என்னை அவர்கள் கொலை செய்து போடுவார்கள், ரொம்ப கொடூரமா என்னை கொன்று போடுவார்கள். அதன் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை அவ்வளவுக்கு அதிகமாய் நெருக்கிட்டாங்க. சத்துருக்கள் என்ன செய்துட்டாங்க, அவ்வளவுக்கு அதிகமாய் எங்களை நெருக்கிட்டாங்க. ஆனா அந்த நெருக்குதலில் மத்தியில இருந்துட்டு தாவீது சொல்லுகிறார், நம்பின அவர்களை நீர் விடுவித்து. அதை அடுத்த வசனம் 5 வசனத்தை வாசிங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நல்லா நீங்க விசுவாசித்து வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா, அவங்க நெருக்கிறாங்க, தாவீது கதறல, அதற்கு பதிலாக விசுவாச அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறார். சத்துருக்கள் தாவீதை நெருக்கினார்கள், ஆனா தாவீது என்ன செய்தார்னா விசுவாச அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறார். அவங்க நம்பினாங்களா கர்த்தாவே, அவர்களை நீர் விடுவித்தீர் அல்லவா, அவர்களுமே நம்பினார்களா கர்த்தாவே, அவர்களை நீர் வெட்கப்படுத்தாமல் நீ நடத்தினீர் அல்லவா அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கை அங்க செய்து கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அதுல சாரி 8 வசனத்தை வாசிங்க. 8 அங்க சத்துருக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விட்டருளும் என்றார் என்கிறார்கள். சத்துருக்கள் ரொம்ப நெருக்கு மாத்திரமல்ல, தாவீதுனுடைய விசுவாச அறிக்கையை பார்த்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருக்கிறாய், அவரே உன்னை விடுவிக்கட்டும், அப்படின்னு சொல்லி இகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சத்துருக்கள் நெருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதே சமயத்தில் இகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தாவீது சொன்னாரே 23 சங்கீதம் 3 வசனத்துல, அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். எது இந்த நீதியின் பாதை வாஸ்து பாருங்க, அதே 22 சங்கீதத்துல 15 வசனம் 15. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் நாவோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர். அதான் 23:4 சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படை. எப்படிப்பா இவ்வளவு அழகா ருசிக்க முடிந்தது, தாவீதை பார்த்து நம்ம கேட்போம். 23 சங்கீதத்துல, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார், மரணிகளின் பள்ளத்தாக்கில பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், காரணம் எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எப்படி இவ்வளவு அழகா தேவனை ருசித்தவனால் எழுத முடிந்தது, அவர் எப்படி ருசிக்க முடிந்ததுன்னா, நான் சில நீதியின் பாதைகளை கடந்து வந்தேன், சில பாதைகளை கடந்து வந்தேன், அந்த பாதைகளை சத்துருக்கள் என்னை நெருக்கினார்கள், ஆனால் அவர்களால் தொட முடியவில்லை. சத்துருக்கள் என்னை நெருக்கி பேசினார்கள், பேச முடிந்தது, நெருக்க முடிந்தது, ஆனால் தொட முடியல. யாரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார், சவுலை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். சவுல் நெருங்குகின்றார், சவுல் துரத்துகின்றார், ஆனால் தாவீதுடைய நிழலை கூட சவுலால் தொட முடியாது. என்ன, கர்த்தர் அரணான கோட்டையா யாருக்கு இருக்கிறார், தாவீதுக்கு இருக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க அதுல 19 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 22 சங்கீதம் 19. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாயிராதையும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிர. கர்த்தரை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க, என் பலனே, என் பலனை எப்படி ருசிக்க முடியுது, இந்த பாதையை கடக்கும் பொழுதுதான் அவருடைய அன்பு எனக்கு புரியுது. என் பலனே, சத்துருக்கள் நெருக்குகிறார்கள், எப்படிப்பா நீ இவ்வளவு பலனாக இருக்கிறாய், எனக்கு பலன் தரும் தேவன் ஒருத்தர் இருக்கிறார், நான் ஆராதிக்கிறவர், எனக்கு பலன் தருகிறவர், அவரை நான் எப்படி கூப்பிடுவேன், என் பலனே, என் அப்பா என்று கூப்பிடுவேன். ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது, எனக்கு வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது, அவர் தீவிரமாய் வந்து எனக்காக கொடியேற்றுவார், தீவிரமாய் வந்து எனக்கு பலன் செய்கிறவர். 23 சங்கீதத்தை வாசிக்கும் போதெல்லாம் 22 சங்கீதத்தை சேர்த்து வாசிங்க. 22 சங்கீதத்தை சேர்த்து வாசித்தாதான் இந்த நீதியின் பாதை எப்படி தாவீதை ருசிக்க வைத்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா.
நம்பின அவர்களை அவர் விடுவித்தார். அதே போல தாவீது நம்பிக்கொண்டிருந்தார், தாவீதையும் வெட்கப்படுத்தாமல் நடத்தின தேவன் இன்றைக்கும் நம்முடைய நம்பிக்கையை கனம் பண்ணி நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யார் நாம் எழுந்து நின்று தயவுசெய்து எழுந்து நின்று நாம் நமக்காக ஜெபிக்க போகின்றோம். நமக்காகவும் சிங்கிற பகுதியிலே தேவனமோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்மின் அவர்களை கர்த்தர் விடுவித்தது போல இப்ப நமக்காக உங்களுக்காக நீங்க ஜெபிக்க போகிறீங்க. என்ன ஒரு தேவையோடு எந்த ஒரு காரணத்தோடு கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீங்களோ, எந்த ஒரு மனபாரத்தோடு தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீங்களோ, இப்படி நீங்க கர்த்தரோடு பேசுங்க. கர்த்தாவே, இந்த காரியம் என் மனதை அழுத்தி கொண்டு இருக்குதப்பா, இப்படி ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறப்பா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்ற உடைய வார்த்தையின்படி உண்மையில அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறோம். இந்த கவலைகளை எல்லாம் உம்முடைய பாதத்துல நாங்கள் இறக்கி வைக்கிறோம். கர்த்தாவே, நீரே எங்களுக்கு ஒத்தாசி அனுப்பும் பர்வதம், நீரே எங்கள் பலனாய் இருக்கிறீர், நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் கண்மலையாய் இருக்கிறீர், எங்களுக்கு எப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கின்றேன். நிச்சயமாய் எனக்கு பதில் செய்வார், நிச்சயமாய் எனக்கு பதில் செய்வார். இன்றைய நாளிலே நாங்கள் ஜெபித்த காரியங்களை நிறைவேற்றிருக்கின்றீர் என்றோ எங்களோடு கூட பேசினீர். நாங்கள் நம்பியிருக்கிறோம். இந்த நம்பிக்கை வெட்கப்படும் என்று சத்துருக்கள் பேசினாலும் நம்பிக்கை வெட்கப்படாது என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எங்கள் முன்னோர்களின் தேவன் அல்ல நீர், நீர் இப்பொழுது எங்களுடைய தேவன். நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். நிச்சயமாய் நேரங்களை விடுவிப்பு. காரணம், சத்துருக்கள் கொண்பதாக பந்தியை ஆகத்தப்படுத்தும் பலனாகிய கத்த நேரங்களோடு கொண்டு இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உள்ள பகுதியில கத்த நீங்க பொறுப்படுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஒரு பாடலை கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேற்று உபவாச கூடத்திலே ஆராதனை பகுதியில் ஒரு பாடல் பாடினோம், என் கரங்களை உயர்த்தி உண்மை ஆராதிப்பேன். அந்த பாடலை கர்த்தர் தம்முடைய இரக்கத்தோடு அன்பின் செய்தி ஊழியத்துக்கு கொடுத்த ஒரு பாடல். அது ஒரு புதிய பாடல். இன்றைக்கு 10 மணிக்கு தான் அது ஆன்லைனில் ரிலீஸ் ஆகுது. அந்த பாடலை இப்பொழுது நாம் யாவர் கரங்களை தட்டி நான் பாடுகிறேன். கவனியங்கள், தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்க. நேற்று ஆராதனையில் பாடின பாடல், அன்பின் செய்தி ஊழியத்திற்கு கர்த்தர் கொடுத்த பாடல். என் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே, என்னாவினால் புகழ்ந்து உம்மை ஆராதிப்பே, என் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே, நாவினால் புகழ்ந்து உம்மை ஆராதிப்பே, உம்மகிமையை உணர்ந்து உம்மை ஆராதிப்பே, அபிஷேகநாதரை உம்மை ஆராதிப்பே, கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே, நாவினால் புகழ்ந்து உம்மை ஆராதிப்பே, உம்மகிமையை உணர்ந்து உம்மை ஆராதிப்பே, அபிஷேகநாதர் உமையாராதிப்பே, ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன், ஆட்கொண்ட தெய்வமே உமையாராதிப்பே, ஆட்கொண்ட தெய்வமே உமையாராதிப்பே, அக்கினியில் நடந்தாலும் ஆராதிப்பே, உம் கரத்தை பிடித்து உம்மை ஆராதிப்பே, தண்ணீர் என்மேல் புரண்டாலும் ஆராதிப்பே, பாதம் அமர்ந்து உம்மை ஆராதிப்பே, அக்கினியில் நடந்தாலும் ஆராதிப்பே, உம் கரத்தை பிடித்து உம்மை ஆராதிப்பே, தண்ணீரென்மேல் புரண்டாலும் ஆராதிப்பே, பாதம் அமர்ந்து உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பே, ஆட்கொண்ட தெய்வமே உம்மையா, ஆட்கொண்ட தெய்வமே உம்மையாராதிப்பே, பலனில்லா நேரத்திலும் ஆராதிப்பே,
பலத்தரும் தெய்வமே உம்மை ஆராதிப்பேன் சுகவீன படுக்கையிலும் ஆராதிப்பேன் என் பரிகாரியே உம்மை ஆராதிப்பேன் பெல்லன் எல்லா நேரத்திலும் ஆராதிப்பேன் பெல்லன் தரும் தெய்வமே உம்மை ஆராதிப்பேன் சுகவீன படுக்கையிலும் ஆராதிப்பேன் என் பரிகாரியே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆட்கொண்ட தெய்வமே உம்மை ஆராதிப்பேன் ஆட்கொண்ட தெய்வமே உம்மை ஆராதிப்பேன் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் என் நாவினால் புகழ்ந்து உம்மை ஆராதிப்பேன் உன் மகிமையை உணர்ந்து உம்மை ஆராதிப்பேன் அபிஷேகநாதரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் ஆட்கொண்ட தெய்வமே உம்மை ஆராதிப்பேன் ஆட்கொண்ட தெய்வமே உம்மை ஆராதிப்பேன் ஆட்கொண்ட தெய்வமே உம்மை ஆராதிப்பேன் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும் அல்லேலூயா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக சாட்சி நேரம் சாட்சி சொல்ல வேண்டும் என்று விருப்பத்தோடு பொருத்தனையோடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தேசத்து முன்பதாக வந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சி சொல்லலாம் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சில அறிவிப்புகள் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இன்றைக்கு மாலையில் குரங்கன் தட்டு அப்படிங்கிற கிராமத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து உள்ள ஊழியங்கள் வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை காலையில் கவுன்சிலிங் ப்ரேயர் மாலையில் நமக்கு பெண்கள் ஜபம் தொடர்ந்து புதன்கிழமை மதியம் நமக்கு குணமளிக்கும் ஆராதனை இரவில் நமக்கு ஆண்கள் ஜபம் இருக்கின்றது தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு பரிசுத்த ஆராதனை இருக்கின்றது வரக்கூடிய சனிக்கிழமை நமக்கு நார்கோயில் ஜீவரட்சனை ஜப வீட்டில் கவுன்சிலிங் பிரேயர் இருக்கின்றது அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக சாட்சி சொல்ல வேண்டும் என்று விரும்பினவர்கள் இங்கு முன்பதாக வரலாம் நாம் யாரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் நாளில் தேவனாகி கர்த்தனமோடு பேசும்படிக்காக கண்களை மூடி ஜெபம் செய்வோம் அல்லேலூயா திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே குயவத்தையில் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாளிலே நாம் தியானம் செய்யும்படிக்காக பரிசுத்த வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கொரிந்தியர்கள் எழுதின 2வது நிருபம் 9:8 2 கொரிந்தியர் 9:8 எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாகியும் இருக்கும்படியாக கிருபையிலும்
இரண்டு குருந்தியர் 9 அதிகாரம் 8 வசனத்திலே நான் வாசிக்க கேட்டது போல மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்களிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தியானம் செய்யும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, தேவன் நம்மை பெருக பண்ணக்கூடிய தேவன், தேவன் நம்மை பெருக பண்ணக்கூடிய தேவன், தேவன் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகின்றது 8 வசனத்திலே, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகியும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாகியும் இருக்கும்படியாக. எப்படி ட்ரெயின் போகிறதற்கு இரண்டு தண்டவாளம் தேவையோ, அதே போல ஜீவியம் என்பது உலக பிரகாரமான ஜீவியமாக, உலக பிரகாரமான ஜீவியத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் ரெண்டிலையுமே நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். காரணம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அதே போல நாம் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக இருக்கவும் எல்லாவற்றிலும் பெருகமுள்ளவர்களாக இருக்கவுமே கர்த்தர் விரும்புகின்றார். கர்த்தர் நம்மை அப்படியே ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கின்றார். அப்படியானால் அவர் எல்லாவற்றிலும் நம்மை சம்பூர்ணமுள்ளவராக மாற்ற வேண்டும் என்றால் 8 வசனம் பின்பகுதி சொல்கிறது, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த கிருபை என்ன செய்கிறது? என்னை சம்பூர்ணமாக மாற்றுகின்றது. ஒன்றுமில்லாத என்னை, வேதம் மிக தெளிவாக சொல்லுகின்றது, அவர் என்னை குப்பையிலிருந்து எடுத்தார். அவர் என்னை எங்கிருந்து எடுத்தாரா? குப்பையிலிருந்து எடுத்தாராம். பாவத்திலே மறித்து போயிருந்த உங்களை தம்முடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்து உயிர் கொடுத்தார். அப்போ ஒன்றுமே இல்லாத சீரோல இருந்து கர்த்தரனை பெருகப்படுகிறார், கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரனை பழுதி பெருகப்படுகிறார். எல்லாம் எதின் அடிப்படையில்? அவர் நமக்குள் வைத்திருக்கிற கிருபையின் அடிப்படையில். அவர் நமக்குள் வைத்திருக்கிற கிருபை நம்மை பெருகப்படுகிறது. தேவன் எப்படி நம்மை பெருக பண்ணுகிறாராம் என்று சொன்னால், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 26 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 26:15. இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, கர்த்தாவே இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லை எல்லாம் எல்லாவற்றையும் நெடு தூரத்தில் தள்ளி வைத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை நீர் பெருக பண்ணினீர். இதை பெருக பண்ணும்படிக்காக கர்த்தர் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், தேசத்தின் எல்லை எல்லாம் எல்லாவற்றையும் நெடு தூரத்தில் தள்ளி வைத்தீர். நாம பெருகணும் அப்படின்னா நமக்கு இடைஞ்சலாய் உள்ளதை கர்த்தர் தள்ளி வைக்கிறார். இந்த ஜாதியை கர்த்தர் பெருக பண்ணும்படிக்காக தேசத்தின் எல்லைகளை அவர் தள்ளி வைத்தார். நாம் பெருக பண்ணும்படிக்காக, நாம் பெருக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை சுற்றி நெருக்கக்கூடிய நம்முடைய சத்துருக்களை அவர் தள்ளி வைக்கின்றார். நமக்கு புரியும்படியாக நாம் சொல்லுகின்றேன், நாம் பெருகும்படிக்காக, நாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை அவர் தள்ளி வைக்கிறார். சுற்றி நம்மை சுற்றி இருக்கிற பயத்தை அவர் தள்ளி வைக்கிறார். எல்லாருக்கும் அவர் தள்ளி வைக்கிறாரா? இல்லை. அல்ல, வேதம் மிக தெளிவாக சொல்லுகின்றது, இந்த ஜாதியை, குறிப்பிட்ட ஒரு ஜாதியை குறித்து வேதம் சொல்லுகின்றது, இந்த ஜாதியை, இந்த ஜாதியை நான் பெருக பண்ணும்படி அவைகளுக்கு இடைஞ்சலாய் இருக்கிற தேசத்தின் எல்லைகளை நான் விலக்கி வெகு தூரத்திலே தூரத்திலே நான் அகற்றி பண்ணினேன். நீங்க எந்த ஜாதின்னு பார்த்தீங்கன்னா அதுல 13 வசனத்தை வாசிங்க. 13, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேற ஆண்டவமார் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவங்க மிக தெளிவா சொல்றாங்க, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உண்மை அல்லாத ஆண்டவர் எங்களை ஆண்டார்கள், ராஜாக்கள் எங்களை ஆண்டார்கள், உண்மை அல்லாதவர்களோடு நாங்கள் இருந்தோம். ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம்? உண்மையே சார்ந்து இருக்கிறோம், உண்மை மாத்திரமே சார்ந்து இருக்கிறோம். இப்படி உண்மை மாத்திரமே சார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாதியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பெருகும்படிக்கு உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறவர்களை நான் முதலில் தள்ளி வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த ஜாதியை பெருக பண்ணும்படிக்கு? உம்மை மாத்திரம் சார்ந்து இருக்கக்கூடிய ஜாதியை பெருக பண்ணும்படிக்கு. நீங்க 11 வசனத்தை வாசித்து பாருங்க, அதுல 11, 26:11, கர்த்தாவே உமது கை
ஓங்கி இருக்கிறது. அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கொண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினியுடைய சத்துருக்களை பட்சிக்கும். நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். வேதமுக தெளிவாக சொல்லுகின்றது. ஜனங்கள் சொல்லுகிறாங்க, இதுக்கு முன்பதாக வரைக்கும் வேற ஆண்டவர்கள் எங்களை ஆண்டார்கள், ஆனால் இனி உம்மை சார்ந்து ஜீவிக்க நாங்கள் எங்களை ஒப்புவிக்கின்றோம். நாங்கள் உம்மை சார்ந்து ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இப்படி உம்மை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த ஜனத்தின் மேல் கர்த்தர் வைராக்கியம் கொள்கிறார். கர்த்தர் வைராக்கியம் கொண்டு என்ன செய்கிறார், அவர்களுக்கு சுற்றி இருக்கிற சத்துருக்களை முதலில் அவர் அழிக்கின்றார். பின்பு அவர்கள் பெருகும்படிக்கு வேதாகமத்தில் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் தேசத்தின் எல்லைகளை அவர் என்ன செய்கிறார் கேட்டீங்கன்னா தள்ளி வைக்கிறார். உம்மை சார்ந்து ஜீவிக்கிறவர்களுக்காக, அவரை சார்ந்து ஜீவிக்கிறவர்களுக்காக தேவன் வைராக்கியம் கொள்ளுகிறார். உம்மை சார்ந்து ஜீவிக்கிறவர்களுக்காக, தேவனையே அண்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொள்கிறார். அந்த வைராக்கியம் முதலில் சத்துருக்களை அழிக்கின்றது, பின்பு தேசத்தின் எல்லைகளை நமக்கு நாம் பெருகாத படிக்கு, நாம் பெருக முடியாத படிக்கு நமக்கு இடைஞ்சலாய் இருக்கிறவர்களை அவர் தள்ளி வைக்கின்றார். தேவன் வைராக்கியம் கொள்ளுவார் என்றால் எப்படிப்பட்டது என்றால், வேதம் மிக தெளிவாக சொல்லுகின்றது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. எப்படி பழி வாங்குவார் தெரியுமா? பார்வோனின் நாட்களில் மோசை பிறக்கிற அந்த காலகட்டத்தில் பார்வோன் ஒரு கட்டளை இடுகின்றான். பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன பண்ணணும், பிறக்கிறதற்கு முன்பதாகவே நீங்கள் அழித்து போடணும். ஒருவேளை பிறந்துட்டு அப்படின்னா, ஆண் பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் அழித்து போட்டணும். ஒருவேளை அந்த பிள்ளைகள் பிறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளை நதியிலே போட்டு நீங்கள் என்ன செய்யணும், கொன்று போடணும். எந்த நதியில், நைல் நதியில். அந்த நதியில் நீங்கள் என்ன செய்யணும், ஒருவேளை ஆண் பிள்ளைகளை நீங்கள் பிறக்கிறதற்கு முன்பதாகவே கொன்று போட்டுருணும். ஒருவேளை தப்பி தவறி அந்த ஆண் பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள் என்றால் நதியில கொன்று போய் போட்டு கொள்ளணும். இது நடந்து பல வருஷம் கழித்து பார்வோனை என்ன செய்துட்டாங்க, எகிப்தி ஜனங்களையும் எகிப்தி சேனையும் கர்த்தர் என்ன செய்தாங்க, அதே போல ஒரு செங்கடலை போட்டுதான் அழித்தாங்க. அவன் எழும்பாதபடிக்கு அந்த சத்துருவை எப்படிதான் அழித்தாங்க, செங்கடலை போட்டுதான் அழித்தாங்க. நீ வாசித்து பாருங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1:22 யாத்ராகம் 1:22 பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் போதும். அவன் தெளிவா சொல்கிறான் பாருங்க, ஒருவேளை ஆண் குழந்தைகள் பிறக்க கூடாது. ஒருவேளை ஆண் குழந்தைகள் பிறந்து விட்டால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை நதியில போட்டு கொன்றுங்க. அதுல நதியில போடப்பட்டவர் தான் யாரு, மோசே. மிக பத்திரமாக ஒரு காரியத்தில் அவர் செய்யப்பட்டு மிக பத்திரமாக நதியில் அவர் விடப்பட்டார். நதியில் அவர் போடப்படலை, நதியில் அவர் விடப்படுகிறார். விடப்பட்ட அந்த மோசே, அந்த மோசையின் மேலிருந்த கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம் அந்த நதியிலிருந்து மோசையை காப்பாற்றிற்று. ஆனால் மோசையை காப்பாற்றிற்று, ஆனால் எத்தனையோ பிள்ளைகளை அந்த நதி கொன்று போட்டது. பிறக்கும் ஆண் குழந்தைகளை என்ன பண்ணுங்க, நதியில் போட்டு கொன்றுங்க. கர்த்தர் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. தேவ ஜனம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுக்குரிய ஜாதியார்கள். அந்த ஜாதிக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் வைராக்கியம் கொண்டார். எப்படி பழிவாங்கினார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண் பிள்ளைகள் எப்படி அந்த நாட்களில் இருந்த பார்வன் நதியில போட்டு கொன்றானோ அதே போல சத்துருக்கள் எழும்பாதபடிக்கு கர்த்தர் செங்கடலிலே போட்டு இவர்களை அழித்தார். எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன, எத்தனை தலைமுறை போனாலும் என்ன, கர்த்தர் பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது. அப்போ வேத மிக தெளிவாக ஏசாய 26வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் உம்மை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொள்கிறார். வைராக்கியம் கொண்டு என்ன பண்ணுகிறார், அவர்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களை அவர் அழிக்கிறார். பின்பு இவர்கள் பெருகும்படிக்கு சுற்றி இருக்கிற தேசத்தின் எல்லைகளை, நம்மை சுற்றி பயமுறுத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் தூரத்திலே தள்ளி வைக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வேதாகமத்தில் இன்றைக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் தியானித்து நாம் ஜெபிக்க போகின்றோம். 1 புஸ்தகம் பரிசுத்த வேதாகமத்தில் 1:14 அதில் 11வது வசனத்தை வாசிங்க. 1:14-11 வந்தபோது, சாரி 2:14 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுன்னவனாகிலும்
பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தை ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக போதும் நல்லா நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஆசாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆசா யாரு? யூத ராஜா, யூத கோத்திரத்துக்கு ராஜாவாக இருந்தவர். ஆசாவுடைய அப்பா யாரு? அபியா. அபியாவுடைய மகன் தான் ஆசா. இந்த ஆசா ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, சின்ன பையன். ஆசாவுடைய ஜீவிய நாட்களை 38-39 வருஷத்துல ஆசா மரித்து போவார். 25 வயசுல இருக்கும் பொழுதே, 25 வயசுல இருக்கும் பொழுதே, வாலிப பையனா இருக்கும் பொழுதே ராஜ்ய பொறுப்பு ஆசாவுக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த ஆசா பொறுப்புக்கு வருகிற வரைக்கும் ஆசாவுடைய அப்பாவாகிய அபியா தான் யூதாவை ஆண்டு கொண்டு வந்தார். யூத கோத்திரத்துக்கு ராஜாவாக இருந்தார். இந்த அபியாவும் அபியாவுக்கு அடுத்த ஆசாவையும் குறித்து வேதம் மிக தெளிவான சாட்சி கொடுக்கிறது. இவர்கள் தேவனை சார்ந்து ராஜ்யத்தை ஆண்டவர்கள். இந்த அபியாவும் சரி ஆசாவும் சரி தேவனை சார்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தினவர்கள். ஆசா ஒரு பெரிய வாசித்து பார்க்கும் பொழுது நீங்க 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆசா சாரி 9 அவருக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்து சேனையோடும் இவருக்கு ஆசா ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது, ஆசா ராஜாவாக இருக்கும் பொழுது தேசத்துல ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறது போல இங்க 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது எத்தியோப்பியனாகிய சேரா என்ன செய்கிறான்? திரளான சேனைகளை கூப்பிட்டு கொண்டு அவன் ஆசாவுக்கும் தேவ ஜனத்துக்கு விரோதமாக வந்தான். அப்படி வரும் பொழுது இங்க ஆசா ஒரு காரியத்தை அறிக்கை செய்கின்றார். பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் பலனற்றவன், என்னால முடியாது, ஆனால் எனக்கு உதவி செய்ய உம்மால் கூடும். காரணம் ஏன் எனக்கு உதவி செய்ய உம்மால் கூடும்னா, நான் உம்மை சார்ந்து இருக்கின்றேன். அந்த 11வது வசனத்தின் பின்பகுதியில வாசிக்கும் பொழுது உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தை. நாங்க என்ன செய்கிறோம்? நாங்கள் தேசமாய் நாசா சொல்லுகிறார், நாங்கள் யூத கோத்திரத்தை ஆளுகிறவர்களாக இருந்தாலும் உம்முடைய ஜனத்தை ஆளுகிறவர்களாக இருந்தாலும் நாங்கள் உம்மை சார்ந்து இருக்கிறோம். ஏசாயா 26 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே வாசித்த வசனங்கள் தான், தம்மை சார்ந்திருக்கிற ஜனத்திற்காக தேவன் வைராக்கியம் கொள்ளுவார். இப்ப ஆசா அவருக்கு விரோதமாக ஒரு சேனை வரும் பொழுது ஆசா அறிக்கை செய்கின்றார், கர்த்தாவே எங்களை காப்பாற்றணும்ப்பா, நாங்கள் பலனற்றவர்கள், நாங்கள் முடியாதவர்கள், ஆனால் பலன் கொடுக்கிற தேவனே பலன் தாங்க, நாங்களுமே சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். இன்றைய மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் வைராக்கியம் கொள்கிறார். இரண்டாவது, தேவன் நம்மை பெருக பண்ணுகிறார். தேவன் நம்மை பெருக பண்ணுகிறார். அப்படியானால் உம்மை சார்ந்திருக்கிறது என்றால் என்ன? தேவனை சார்ந்திருக்கிறது என்றால் என்ன? அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு தேவன் வைராக்கியம் கொள்கிறார், அவர்கள் சத்துருக்களை அழிக்கிறார், அவர்களுடைய பயங்களை மாற்றுகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தேசத்தின் எல்லைகளை தூரத்திலே அவர் தள்ளி வைத்து நம்மை பெருக பண்ணுகிறார். இவை எல்லாம் யாருக்குன்னா, அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு. சார்ந்திருக்கிறது என்றால் என்ன? ஆசாவுடைய ஜீவியத்திலிருந்து இரண்டு காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஆசா ஒரு ராஜாவாக இருந்தாலும், ராஜாவாக இருக்கும் பொழுது தன்னுடைய அபியாவாகிய அப்பா அவர் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா, 13வது அதிகாரத்துல அப்பாவை குறித்து பாருங்க. 13வது அதிகாரத்துல 18வது வசனம், இதோ தேவன் 13:18, அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். இவங்க ஏன் மேற்கொண்டார்கள்னா, இவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தாங்க. தேவன் என் மேல் வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், தேவன் எனக்காய் செயல்பட வேண்டும் என்றால், எல்லாவற்றிற்கும் அடிப்படையான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல். இப்ப யூத ஜனங்கள் மேற்கொண்டார்கள், யூத தேசத்தார் மேற்கொண்டார்கள். அப்ப யூத தேசத்தார் ஏன் மேற்கொண்டாங்கன்னா, இவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப இவங்க கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிறேன், 13வது அதிகாரம் 18வது வசனத்திலே இவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறார்களே, அப்பொழுது அந்த தேசத்தை ஆளுகை செய்தது யாருன்னா, அபியா. யாரு? அவங்க அப்பா. நீங்க 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க.
அபியாதன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் அவனை தாவீது நகரத்தில் அடக்கமணினார்கள். தாவீது நகரத்தில் அடக்கமணினாங்கன்னா அதின் பொருள் என்ன? அபியா தேவனால் சாட்சி பெற்ற மனுஷன். அபியா ஆட்சி செய்யும் பொழுதும் அங்க என்ன நடக்குன்னா கர்த்தரை சார்ந்து கொள்றாங்க. அபியாவுடைய மகன் வந்து ஆட்சி செய்யும் பொழுதும் ஜனங்கள் கர்த்தரையே சார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்காக வைராக்கியம் கொள்கிறார். அப்போ ஆசாவுடைய ஜீவியத்துல இருந்து இரண்டு காரியங்களை நம்ம பார்க்க போகின்றோம். கர்த்தரை சார்ந்து கொள்கிறது என்றால் என்ன? கர்த்தர் நம்மை சுற்றி இருக்கிற சத்துருக்களை தூரத்திலே தள்ளி வைக்க வேண்டும் என்றால் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம், உங்கள் சத்துருக்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். அப்போ அவர்கள் என்ன செய்யறாங்க? ரொம்ப தூரத்துல அவர் தள்ளி போடுகிறார் அல்லது அழித்து போடுகிறார். அப்போ நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் தள்ளவோ அழிக்கவோ செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது அவரை சார்ந்து அவரை அண்டிக் கொள்ளக்கூடிய அனுபவம். அப்படி என்றால் என்ன? இரண்டாவது வசனம், 14:2 ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். முதலாவது ஆசாவுடைய ஜீவியத்தின் அனுபவம் என்னவென்றால் உம்மை சார்ந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின் அந்த அனுபவம் என்னவென்றால் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக அவன் என்ன செய்தானா? நன்மையும் செம்மையுமானதை செய்தான். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய ஜீவியத்தில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் மனிதனை பார்க்கிறான் என்கிறதை விட தேவனனை கவனித்து பார்க்கிறார் என்று நான் பார்த்து செய்யணும். தேவனனை கவனித்து பார்க்கிறார் என்பதை நான் பார்த்து செய்யணும். அவருடைய பார்வைக்கு முன்பதாக அவனுடைய செயல் நன்மையும் செம்மையுமாயிருந்தது. தேவன் நம்முடைய செயலை மிக அதிகமாக அவர் கவனித்து பார்க்கிறார். ஆனால் அப்படினால்தான் தானியல் எழுதின புஸ்தகத்துக்கு வருவீங்கன்னா தானியலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தான் முன் செய்து வந்தபடியே ஜபத்தில் உறுதியாக இருக்கிறார். என் செயலை அவர் பார்க்கிறார். பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டுட்டுப்பா, கவர்மெண்டோட ரூல் இப்படி. வேதத்தை வாசிக்கும் பொழுது மனைவிகளே உங்கள் கணவருக்கு எப்படி கீழ்படியுங்க? கர்த்தருக்குள் கீழ்படியுங்க. அது எவ்வளவு பெரிய ஆர்டரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ரூலா இருந்தாலும் கர்த்தருக்குள் கர்த்தரை மீறி புகைப்பிடிப்பது நல்லதுன்னு கவர்மெண்டே சொன்னாலும் பைபிள் எனக்கு சொல்லலை. கவர்மெண்ட் சொல்லலாம் புகைப்பிடிப்பது நல்லது சொல்லலை, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த செய்வது நல்லதுன்னு சொன்னாலும் பைபிள் எனக்கு என்ன சொல்லுது? வேதாகம் எனக்கு எதை கற்பித்து கொடுக்கிறது? அதை தான் நான் பின்பற்றணும், அதை தான் நான் ஃபாலோ பண்ணணும். அப்ப என்னுடைய செயல்கள் தேவனுக்கு முன்பதாக நன்மையும் செம்மையுமானதாக இருக்கும் என்றால் அதன் பொருள் நான் கர்த்தரோடு சார்ந்திருக்கின்றேன் என்று பொருள். இரண்டாவதாக ஆசாவை குறித்து பாருங்க, 3:4 அந்நிய தேவர்களில் பலிபீடங்களையும் அகற்றி சிலைகளை, அப்படி தொடர்ந்து வாசிங்க, அப்படி 5 வாசித்திருங்க. 5 யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். போதும். ஆசாவுடைய ஜீவியத்தின் இரண்டு அனுபவங்கள், ஆசா கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கின்றார் என்பதற்கு இரண்டு உதாரணங்கள். ஒன்று, ஆசா தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தவர். இரண்டாவது, தேவனுக்கு அருவறுப்பானது என்னுடைய ஜீவியத்தில் இருக்கும் என்றால் அதை முதலில் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றணும். நான் பெருகும்படிக்கு தேவன் என்னுடைய ஜீவியத்திலே என் சத்துருக்களை என்னை விட்டு அகற்ற வேண்டும் என்றால், நான் பெருகும்படிக்கு எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் அகற்ற வேண்டும் என்றால் முதலில் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்று என்னுடைய ஜீவியத்தில் இருந்தால் நான் அகற்ற வேண்டும். நான் என்ன செய்யணும்? அகற்றணும். 5 வாசிக்கும் பொழுது யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று எனக்குள் இருக்கும் என்றால், ஏதோ ஒரு சுபாவமாக இருக்கலாம், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்று நம்முடைய வீட்டில் இருக்கலாம், நமக்குள்ள இருக்கலாம், அல்லது நம்ம செய்து கொண்டு இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் உணர்த்தின உடனே அதை உங்களை விட்டு அகற்றுங்கள். அதை அகற்றாமல் நான் இவ்வளவுதான் கர்த்தருடைய வேதத்தை வாசித்தாலும் ஜெபம் செய்தாலும் நான் அவரோடு ஐக்கியமாக இருக்கின்றேன் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. முதலில் அதை உங்களை விட்டு அகற்றுங்கள். முதலில் அதை உங்களை விட்டு அகற்றுங்கள் என்றால் இதில் பொருள் என்ன தெரியுமா? நான் ஒருத்தட்ட பேசி கொண்டிருக்கிறேன். அந்த பேச்சு கொஞ்சம் நான் உங்களுக்கு புரிய முடிய சொல்றேன். நான் யார்ட்டே ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கிறேன். அந்த பேச்சு கொஞ்சம் அப்படி வளர வளர என் இருதயத்துக்கு ஒன்று தென்படும்.
இது தேவையற்ற பேச்சு அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சு. ஏதோ ஒன்று தென்படும் பொழுது இந்த பேச்சு தவறான பேச்சு, இந்த பேச்சு வீணான பேச்சு என்று என் இருதயத்திற்கு தென்பட்ட உடனே, என் மனதிற்கு தென்பட்ட உடனே அந்த கான்வர்சேஷனை முடிச்சிடணும். அதை முடிக்காம ஐயோ பேச தொடங்கிட்டோமே, அந்த அக்கா என்ன நினைப்பாங்க, அந்த அண்ணன் என்ன நினைப்பாங்கன்னு கடைசி வரைக்கும் பேசி முடிக்கலான்னு பேசினீங்கன்னா அதற்கு பெயர் தான் இரண்டு விதமான பாவத்தை குறித்து நம்ம அறிக்கை செய்வோம். அறிந்தும் அறியாமலும் செய்த பாவம். ஒன்று அறிந்து செய்யறது, இன்னொன்று அறியாம செய்கிறது. ஐயோ பேச தொடங்கிட்டேனே, முடித்துட்டு பிறகு பார்த்துக்கிடலாம், முடித்துட்டு முடித்திடலாம் முடித்திடலாம் எப்போ நான் நினைக்கிறேனோ அப்போ வேதத்தில் மிக தெளிவாக நான் வாசிக்கிறது போல உண்மை சார்ந்திருக்கிற ஜீவியம் எனக்கு இல்லாமல் போய்விடும், அவரை சார்ந்திருக்கக்கூடிய ஜீவியம் நமக்கு இல்லாமல் போயிடும். வீட்டில் இருக்கும் பொழுது சில நேரம் ஜபிக்கிற போல மனசு அப்படியே ஏவுதல் வரும், இந்த நேரத்தில் ஜெபித்தா நல்லா இருக்குமே, இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசனை அப்படியே நம்மளை நிரப்புதே, கொஞ்சம் இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம நினைக்கும் பொழுது, சரி இப்போ மட்டும் எதுக்கு ஜெபித்துக்கிட்டு அப்படின்னு இன்னொரு எண்ணம் வருது பாருங்க, அது பொல்லாத எண்ணம். அது என்ன எண்ணம்? ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், பேச்சை பேசி கொண்டு இருக்கும் பொழுது தவறான எண்ணம் தெரிந்துட்டுனா அந்த கான்வர்சேஷனை முடித்துருங்க, அல்லது அந்த இடத்த விட்டு அகன்றுருங்க. வேதத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இரண்டாவது வசனத்தை வாசிங்க, ஒன்றுக்கு இரண்டு வாசிங்க, உங்களுக்கு புரியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒன்றாவது வசனத்தை செய்து வாசிங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நீங்க என்ன செய்யுங்க, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் துன்மார்க்கருடைய பாதையில் நடக்காமலும் அங்க வாசிக்கும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்ன செய்யுங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்க, கர்த்தருடைய வேதத்தில் நீங்க பிரியமாயிருங்க. ஆனா நம்முடைய ஜீவியத்துல இந்த இரண்டு வசனமும் ஆப்போசிட்டா நடக்கும், நம்மளுக்கு புரியும்படியாக சொல்லுகின்றேன். நம்ம ஜீவியத்துல எப்படி நடக்கும், நீங்க பேச்சை வளர்க்காமல் தேவையற்ற காரியங்களுக்கு உங்களை கொண்டு நீங்கள் ஈடுபடுத்தாமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்க. ஆனால் கொஞ்ச நேரம் ஜெபித்தா நல்லா இருக்கணும்னு தோணுதே, பிரசனமாக இருக்குதே, சரி பிறகு ஜெபித்துக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இப்போ வேதத்தை வாசித்தா நல்லா இருக்கும்னு தோணுதே, அப்போ தோணுதுன்னு என்ன அர்த்தம், கர்த்தருடைய பிரசனம் அல்லது அவர்களுக்கு உங்களை வேதத்தை வாசிக்கும்படியாக தூண்டுகிறார் என்று பொருள், அவர்களை தள்ளி விடுவார், அப்படி தூண்டுவார். தூண்டும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா ஓடி போய் உட்கார்ந்து விடணும், அப்போ ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடாது. அவர் உங்களை தூண்டும் பொழுது வேதத்தை வாசிக்கலாம்னு தோணுது, ஜபிக்கலாம்னு தோணுதே சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம், சரி பிறகு பார்த்துக்கிடலான்னு சொல்லிட்டு அடுத்து நான் என்ன செய்வேன், அடுத்து நான் வெறும் செய்ய போறது எனக்கு ஒரு வேலை கிடையாது, நான் சும்மா தான் இருந்துட்டு இருந்தேன். நல்லா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு நேரம் நான் சும்மா தான் இருந்து சாயங்காலத்தோறும் நான் சும்மா தான் இருக்கிறேன், திடீர் ஒரு நாள் வேதம் வாசிக்கலான்னு தோணுது, அன்றைக்கு வேதம் வாசிக்கல சரி பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உடனே இன்னொரு வேலையை செய்ய ஆரம்பித்துருவோம், ஒன்று வேலையை செய்ய ஆரம்பிப்போம், அல்லது சும்மா உட்காந்து ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருப்போம், அல்லது டிவியை போட்டு பார்ப்போம், ஏதோ ஒரு தேவையற்ற காரியத்தில் கொண்டு போய் நம்மளை ஈடுபடுத்திடுவோம். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது, அவர்களை ஜெபிக்கலாம் என்று தள்ளும் பொழுது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நீங்கள் வேற எங்கே போனாலும் அதற்கு பெயர் விக்கிரக ஆராதனை. அவர்களை ஜெபிக்கலாம் என்று தள்ளும் பொழுது அது ஜெப நேரம், வேதத்தை வாசிக்கலாம் என்று அவர் உங்களை தள்ளும் பொழுது அது வேதத்தை வாசிக்கக்கூடிய நேரம். அதை தவிர்த்து அதற்கு பதிலாக இன்னொரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அது விக்கிரக ஆராதனை. சூழ்நிலை நிமித்தம் போகிறது வேறு, என்னுடைய மன சோர்வை நிமித்தமோ நம்ம சொல்ல ரொம்ப மாச்சலா இருக்கு, ரொம்ப டயர்டா மாச்சலா இருக்கு, இப்போ போட்டு இங்க வாசிக்க அப்படின்னு போகிறீங்களே அது விக்கிரக ஆராதனை. அநேக இடங்களில் அப்பா ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஒரு லாட்ஜில் போன ஒரு மீட்டிங்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் காரில் போய் இறங்கவும், மூன்று நாள் கன்வென்ஷன் போய் காரில் போய் இறங்கவும் ஃபுல்லாக வாலிப பசங்க, 10-15 வாலிப பசங்க, வாலிப பசங்க வந்து கையில் இருக்கிற பேக்கு வாங்குறது என்ன, கையில் இருக்கிற பைபிளை வாங்குறது என்ன, கவனிக்கிறது என்ன, ஒரே உற்சாக கவனிப்பு. அப்போ ஆச்சரியமாக போயிட்டு இவ்வளவு நல்லா கவனிக்கிறாங்களே, ஒரு இந்த ஊரில் இப்படிலாம் கவனிக்கிறாங்களே, இத்தனை வாலிப பசங்க, சார் பரவாயில்லையே பரவாயில்லையேன்னு சொல்லி மனசுக்குள்ள நினைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேராக கொண்டு போய் பெரிய ஒரு பங்களா, அந்த பங்களாவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, நீங்கள் தங்குற இடம் இதுதான். ஒரே ஆச்சரியம், இந்த ஊரில் இவ்வளோ பெரிய பங்களாவா, அதுவும் நான் ஒரே ஆள் தான், பங்களாவில் ஆள் இல்லை, வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் தங்கணும் பாஸ்டர்ன்னு சொல்லி போய் கூட்டாச்சு.
உள்ள போனா இதான் பெட்ரூம் இதான் எல்லாம் எல்லாம் காண்பித்து இங்க போயிட்டாங்க. போயிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க, 6:30 கன்வென்ஸ், நீங்க 6:30 புறப்பட்டு வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. இது நம்முடைய ஜீவிதத்துல நமக்கு புரிய முடியாது, நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன். இப்ப பெட்ல எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் ஓகே ஆகி பெட்ல அப்பதான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக படுத்திருக்காங்க. படுக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டதான். இந்த இடத்துல கொஞ்சம் பிசாசுடைய போராட்டம் அதிகமா இருக்கு, எழுந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே, நம்ம எழுந்து ஜபிச்சாதான் பிசாசு போணுமா? ஏன் படுத்துட்டு ஜபிச்சா பிசாசு போவாதா? இன்னைக்கு நம் தேவனை விட பெரிய அறிவாளிகள் யாருன்னா நாம. தேவனை விட அறிவாளிகள் அதுக்கு பொருள் என்னன்னா, தேவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அறிவாளிகள் நாம். எழுந்து ஜபித்தாதான் பிசாசு போமா? ஏன் படுத்து ஜபித்தா பிசாசு போகாதா? அதெல்லாம் போகும். படுத்து ஜபித்துட்டு கண்ணை மூடி படுத்தாச்சு, தூக்கம் வருது. அந்த கண்ணை மூடிட்டு தூக்கம் வரக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல நேரா மேல ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஃபேன்ல ஒருத்தர் தூக்கு போட்டு அப்படியே தொங்கி கொண்டு இருக்கிறார். அந்த தூக்கு போட்டு தொங்குறவர் சாதாரணமா தவங்க தரிசனத்துல தருது, இங்க இருந்து இங்க போகிறார். கண்ணு முழிஞ்சிட்டாங்க. என்னதோ நிஜத்துல பார்த்த மாதிரியே இருக்கு, கண்ணு முழிச்சிட்டாங்க. என்னது சரி ஒன்னா இருக்காது, ஏசு நாம தலைப்பு தான். கண்ணை மூடிட்டு படுத்தா இங்க போனவர் இங்க இருந்து இங்க வர சந்தேகம் வந்துட்டு, அடடடா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அப்புறம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி அந்த பிசாசை துரத்தி, ஊர்ல யார்ட்டையும் சொல்லல, அந்த வீட்டுக்காரங்கிட்டையும் சொல்லல, எதுவுமே சொல்லல. 3 கன்வென்ஷன் முடித்த பிறகு அதே வாலிப பசங்க ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளவு உற்சாகத்தோடு உள்ள கொண்டு விட்டாங்களோ, 3 உள்ள போய் பேக் எடுத்துட்டு வெளியே வர்றதுக்கு நடுங்கி இருக்காங்க. சந்தேகம் வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லி விசாரிச்சு பார்த்ததுல, பாஸ்டர் இந்த வீடு கட்டி இத பால் காய்க்கணும் பிரதிஷ்ட பண்ணணும்னு சொல்லி நாங்க பிரயாசப்பட்டு இருக்கும் பொழுது இந்த வீட்டுல சொந்தக்காரர் ஒரு என்ன பண்ணிட்டாருனா, நேரா போய் நீங்க படுத்திருந்த பெட்ரூம்ல போய் தூக்க போட்டுட்டாரு. நேரா போய் நீங்க படுத்திருந்த பெட்ரூம்ல ஃபேன்ல போய் தூக்க போட்டுட்டாரு. கடைசியில இந்த வீட்டுக்குள்ள நாங்க அன்னைக்கு பால் காய்க்கவும் இல்லை, அந்த வீட்டுல நாங்க குடியிருக்கவும் இல்லை. அதனால நாங்க என்ன பண்ணோம், இந்த ஊர்ல ஒரு பெரிய கன்வென்ஷனை புக் பண்ணி ஒரு ஊழியக்காரரை வர வச்சோம். ஊழியக்காரரை வர வச்சு உங்களை கொண்டு அந்த பங்களாவில் நாங்கள் ஃபர்ஸ்ட் தங்க வச்சோம். எப்படி பாஸ்டர் இருந்தது? நல்லா இருந்தது. அந்த வீட்டில் இருந்த பேய் போயிட்டு நீங்கள் நல்லா போய் தங்கிக்கிடலாம், இனி உங்களுக்கு தொந்தரவு இல்லை. அல்லேலூயா. இதை நான் எதற்கு சொல்கிறேன், தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடாது. தேவன் நம்முடைய பாடல் மிக தெளிவாக சொல்லிக்கின்றது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட. ஒருவேளை வீட்டில் செஞ்சிருக்க மாட்டோம், ஒருவேளை வீட்டில் இருந்திருக்காது. 4 இடத்துல வழக்கமாக செய்கிற 4 வேலையை செய்துட்டு எவ்வாறு போய் படுத்திருப்போம். அப்போதான் கர்த்தர் சொல்லுவாங்க, அப்போதான் நமக்கு ஒரு உணர்த்துதல் வரும், போய் வேதத்தை வாசிக்கலான்னு தோணும், போய் பைபிளை வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலான்னு தோணும். அப்போ கர்த்தருக்கே நம்ம ஆலோசனை சொல்றது என்ன சொல்றது, இப்போ தானே ஆண்டவரே வந்து படுத்தேன், ஃபேன் போட மறந்து படுத்துட்டேன், ஒரே புழுக்கமா இருக்கு. அப்போ மட்டும் நம்ம ஆளுக்கு டக்குன்னு எழுப்பியுமே ஃபேன் ஸ்விட்ச் போட்டு டக்குன்னு வந்து படுத்துக்கிட்டுருது. ஆனால் வேதத்தை வாசி ஜெபம் பண்ணனா படு எழும்புறது கிடையாது. வேதத்தை வாசி ஜெபம் பண்ணுங்கன்னா எழுப்புறது கிடையாது. நாங்கள் தேவன் என்மேல் வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், தேவன் என்மேல் வைராக்கியம் கொண்டு என் சத்துருக்களை அழிக்க வேண்டும் என்றால், தேவன் என்னை பெருக பண்ண வேண்டும் என்றால், நாங்கள் அவரை சார்ந்திருக்க வேண்டும். நாங்கள் உமை சார்ந்திருப்போம். அப்ப சார்ந்திருப்போம்னா அந்த வார்த்தையின் பொருள் என்னன்னா, முதலில் அவருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்யணும். இரண்டாவது, அவருக்குள் வேண்டாத ஒன்று எனக்குள் இருக்கும் என்றால் அதை என்னை விட்டு அகற்ற வேண்டும். ஆனால் நான் தாவீது சொல்லுகின்றார், நித்திய வழியில் என்னை நடத்துங்க, என்னை சோதித்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை என்னை விட்டு நீர் அகற்றி போடும். அதை எனக்கு அதை எனக்கு உணர்த்துங்க, நான் அதை அகற்றி போடணும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமற்ற ஒன்று என்னுடைய ஜீவியத்திலே வைத்துக் கொண்டு அவரனை ஆசீர்வதிப்பார், என் சத்துருக்களை அழிப்பார் என்று நாம் நம்பிக்கொண்டிருப்பது நம்மை நாமே ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம். பவுலை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, முள்ளிலே உதைப்பது உனக்கு கடினமா, முன்னை நீயே ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். செவத்துல மிதிக்கிறது வேற, கீழே கிடக்குற முள்ளை போய் மிதிக்கிறது வேற. முல்லை மிதித்தா யாருக்கு நஷ்டம்? அந்த வசனத்துக்கு 2 பொருள் உண்டு. முல்லை மிதிப்பது உனக்கு கடினமா, கீழே கிடக்குற முல்லை போய் மிதித்தா யாரு தான் கஷ்டம்? மிதித்தான் கஷ்டம். அந்த நிலத்தை ஏர் விடும் பொழுது மாட்டுக்கு பின்னாடி என்ன இருக்கும், ஏர் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாடு இழுக்க முடியாம இழுக்கும், மாட்டுல மாட்டோட குறுக்களை கட்டி வச்சிருப்பாங்க, மாடு இழுக்க முடியாம இழுக்கும்.
அப்போ அது கோபத்துல என்ன செய்யணும்னா பின்னாடி தள்ளிட்டு இருக்கிறாரு பார்க்க தான் ஓனர் அவரை மிதிக்க மிதிக்கும் பொழுது ஏரல உள்ள ஊசி அந்த முள்ளு மாதிரி இருக்கிற இடத்துல போய் காலு குத்தி ரத்தமா வரும். அது கத்தர் சொல்றாங்க முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ என் ஜனத்தை வேதனைப்படுத்தலாம் நீ சுற்றி திரி நீ ஒவ்வொரு காரியத்தை செய்கிறாய் ஆனால் உனக்கு தான்ப்பா கஷ்டம் அப்படின்னாங்க. அதே போல என் ஜீவியத்தில் என்னுடைய சத்துருக்களை கர்த்தர் அகற்ற வேண்டும் என்றால் என் ஜீவியத்தில் தேவனுக்கு பிரியமற்ற ஒன்றை முதலில் நான் அகற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆசாவுடைய ஜீவியத்திலே இருந்த ஒரு நல்ல அனுபவம் என்னவென்றால் கர்த்தரை சார்ந்து ஓடக்கூடிய அனுபவம். எப்படி இந்த ஆசாவுக்கு இந்த அனுபவம் வந்தது? நான் தகப்பனிடத்திலிருந்து இந்த அனுபவம் வந்தது. நான் தகப்பனாகிய அபியாயார் கர்த்தரை சார்ந்து ஓடின ஒரு மனுஷர். இன்னைக்கு வயசாகி ஒண்ணுமே முடியாது இனிமே எல்லாம் முடியாதுன்னு சொன்ன பிறகு பைபிள் எடுத்து நெஞ்சில வச்சுட்டு நீ ஆண்டவரே நீங்க மட்டும்தான்ப்பான்னு சொல்லுகிறத விட இப்படி இருக்கிற வாலிப வயசுலேயே ஆண்டவரே நீ தான் சொல்லுகிறது மேலான அனுபவம் மேலான கிருபை. பிரசங்க கடைசி அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது நல்லா வாசித்து பார்ப்பீங்க, வாலிபனே உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகிற நினை, வாலிபனே உன் பலன் குறுகி போகிறதற்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ ஓடி வந்துரு. உன் பலன் குறுகி போகிறதற்கு முன்பதாக உன் பலன் அற்று போகிறதுக்கு முன்பதாக நீ கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வந்துரு. இதற்கு பின்பு வயசான பிறகு இனி என்னால சிலர் பார்த்துருக்கீங்களா கண் பார்வை குறைய ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. கண் பார்வை கொஞ்சம் நல்லா இருந்தா வேதத்துல ஒரு ரெண்டு அதிகாரத்தை வாசிட்டு போயிருவேன், வேற என்னத்த நான் கேட்கிறேன். நம்மளை மாதிரி கண் நல்லா இருக்கும் எத்தனை அதிகாரம் வாசித்தீங்க? அப்போ வாசிக்கலாம்னு நினைத்தேன் அதுக்குள்ள கண் பார்வை போயிடுச்சு, வாசிக்கலாம்னு நினைத்தேன் ஆனா அதுக்குள்ள கண் பார்வை போயிடுச்சு. இப்போ கண் பார்வை தந்தாலும் நான் என்ன போய் அதே வாசிக்க இதை வாசிக்கலாம் கேட்க போறேன்? ரெண்டு அதிகாரத்துல ரெண்டு வசனத்தை வாசிக்க போறேன் அப்படியே உருகிடுவாங்க நம்மளுக்கு, அப்படி உருகிடுவாங்க. கர்த்தர் பார்ப்பாங்க நகைப்பார், கர்த்தர் என்ன செய்வார் நகைப்பார். என் வாலிப பிரயாயத்தில் இவன் சிருஷ்டிக்கிற நினை அப்பவே நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துரு. நான் இப்ப எப்படி இருக்கணும் இப்பவுமே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஏத சொல்லுகிறேன் அப்படின்னா ஆசா வயசாகி போய் கர்த்தரை சார்ந்தவர் அல்ல, 25 வயசுல ராஜ்யத்துக்கு வந்தவர். ரொம்ப சின்ன வயசுல 38-39 வயசுல ஆசா இறந்துட்டார். சின்ன வயசுல ராஜ்யத்துக்கு வருகிறார், ராஜ்யத்துக்கு வந்து விளையாட்டு தனமா இல்லாம கர்த்தரை சார்ந்து கொண்டு ராஜ்யத்தை நடத்துகிறார். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா உண்மை சார்ந்து இருக்கிறோம் எல்லாவற்றையும் அகற்றி விட்டார். அகற்றி விட்ட பின்பு என்ன நடக்குது? தயவு செய்து 5வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 14 அதிகாரம் 5வது வசனம், யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து விக்கிரகங்களையும் அகற்றினான், அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. அமெரிக்கையா இருந்தது என்றால் அதன் பொருள் சமாதானமா இருந்தது. எப்பா நீ வயசுல சின்ன பையன் ஆனா அவனுடைய கையில ராஜ்யம் இருக்குது, ஆனால் உனக்கு முன்பதாக இருக்கிற ராஜ்யம் சமாதானமா இருக்குது. அந்த ராஜ்யத்துக்குள்ள சண்டை வரல, அந்த ராஜ்யத்துக்குள்ள போர் வரல. காரணம் என்ன? ராஜா ஆகிய அந்த ஆசா தேவனுக்கு பிரியமற்ற விக்கிரகங்களை தனக்குள்ள வைக்க மாட்டார், தன் தேசத்திலும் வைக்க மாட்டார், தனக்குள்ள வைக்க மாட்டார், தன் தேசத்தில் வைக்க மாட்டார். இது தவறு என்று தெரிந்தால் முதலில் அதை அகற்றி போடுவார். அகற்றினால் என்ன நடந்தது? அட்டாரதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணால பட்டணங்களை கட்டினார். நான் என்றைக்கு செயல்பட முடியும்? என்னுடைய மனம் அப்படி ஒரு ஸ்டெடியா இருக்கணும், மன பாரத்தோடு இருந்தேன்னா வீட்டில் இதை ஒன்று செய்யலாமே, அதை இப்போ முடியா செய்துக்கிட்டு நான் என்றைக்கு நான் வீட்டை கிளீன் பண்ணணும், பெரிய விஷயம் என்னது வீட்டை சுத்தமாக வைத்து வீட்டை கிளீன் பண்ணணும். இந்த வீட்டை ரொம்ப குப்பையாக இருக்குது கிளீன் பண்ணலாமே, அதை இன்றைக்கே போட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு நாளைக்கு திங்கக்கிழமையிலேருந்து பார்த்துக்கிடலாம். எப்படி திங்கக்கிழமையிலேருந்து பார்த்துக்கலாம்? காரணம் என்ன? என் மனசு சரியில்லை, ஒரே மாச்சலாக இருக்குது, ஒரே மொடையாக இருக்குது, ஒரே எப்படி இருக்குது, ஒரே முடியலை, என்ன செஞ்சு ஒன்றும் செய்யலை ஆனால் முடியலை, நான் சும்மாவே இருந்து டயர்டாகிறேனே, எனக்கு இப்படி ஒரு வியாதியாக இருக்குமோ, எனக்கு இப்படி ஒரு வியாதியாக இருக்குமோ. நம்ம கேட்குறது வியாதிலாம் ஒன்றும் கிடையாது, சோம்பல், சோம்பேறி, இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு தூங்கலான்னு சோம்பேறி, அதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா இந்த ராஜா கர்த்தரை நம்பி இருக்கிறார், கர்த்தருக்கு பிரியமற்றது தன்னை அகற்றுறார். அகற்றின அந்த ராஜ்யாவை ராஜ்யத்தை குறித்து வேதம் சொல்லுகின்றது. அந்த ராஜ்யத்தில் அந்த வருஷத்துல யுத்தமே வரல, அது யுத்தமே வரல. காரணம் என்னன்னா கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டு விட்டார். மத்த எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்துக்கு வாங்க, 28வது வசனம், மத்தேயு 11:28.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வரக்கூடிய எல்லாருக்கும் இளைப்பாறுதலை தருவார் என்றால் நீங்க வந்து எண்ணில் பிரியமற்ற காரியத்தை முதலில் அகற்றுங்கள். வர எல்லாருக்கும் இளைப்பாறுதலா? கிடையாது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 29. சாரி, 28வது வசனத்தை முழுமையாக வாசிங்க. இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கின்றேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு எப்போ இளைப்பாறுதல் கிடைக்கும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்துல வந்து கொண்டே உங்களுக்கு இளைப்பாறுதலா? கிடையாது. என்னிடத்துல இளைப்பாறுதல் இருக்குது, பாருங்கள், வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் சமாதானமா இருக்கிறீர்களா? எல்லாரும் இளைப்பாறுதலோடு இருக்கிறீங்களா? இல்ல. காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமற்ற ஒன்று உங்க ஜீவத்துல இருக்குது, தேவனுக்கு பிரியமற்ற ஒரு சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குது. முதலில் அதை கண்டறிந்து உங்களை விட்டு அகற்றுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நல்வழிப்படுத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் முதலில் உங்களை நல்வழிப்படுத்துவார். அந்த நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், பின்பு அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதே 11வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. என் நுகம் மெதுவாயும், எப்போ அது ரொம்ப கடினமானது கிடையாது, என்னுடைய நுகம் ரொம்ப கடினமானது கிடையாது. அந்த நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவனாக இருக்கின்றேன். மனத்தாழ்மையோடு நீங்க என்ன செய்யுங்க? சாரி, அந்த வசனத்தை வாசிங்க, தவறா சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அதுக்கு முந்தின வசனம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கின்றேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவனாக இருக்கின்றேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு அப்போதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க. நான் இளைப்பாறுதலை வைத்திருக்கிறேன், அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள என்னிடத்திலே நுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நுகம் மெதுவாய் இருக்கின்றது, அந்த நுகம் தான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். ஆசாவே, நீ ராஜ்யத்துக்கு வந்தவுடனே உனக்கு இளைப்பாறுதல் கிடையாது. ராஜ்யத்துக்கு வந்து என் பார்வைக்கு முன்பதாக நன்மையும் செம்மையுமான காரியத்துல இருக்கணும். ஆசாவே, ராஜ்யத்துக்கு வந்து எனக்கு பிரியமற்ற விக்கிரகங்களை உன்னை விட்டு நீ அகற்றணும், அப்பதான் உனக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். ஏசாயா நிதிர்கசன புஸ்தகம் 26வது அதிகாரத்துல 15வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஏசாயா 26:15. இந்த ஜாதியை பெருக பண்ணி நீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணி நீர், நீர் மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுதூரத்தில் தள்ளி வைத்தீர். நாங்கள் பெருகும்படிக்காக எங்கள் எல்லைகளை கர்த்தர் தள்ளி வைத்தீர். அவங்க என்ன செய்தாங்க? அவர்கள் இந்த ஜனங்கள் என்பவர்கள் யார், இந்த ஜாதிகள் என்பவர்கள் யார், கர்த்தரை சார்ந்து கொண்டவங்க. கர்த்தரை சார்ந்து கொண்டவர்களுக்கு கர்த்தர் வைராக்கியம் கொண்டார். கர்த்தர் வைராக்கியம் கொண்டு சத்துருக்களை அழித்து அவர்கள் பெருகாதபடிக்கு இருக்கக்கூடிய தடைகளை கர்த்தர் தள்ளி வைத்தார். பின்பு என்ன செய்தார் தெரியுமா? அதே அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, அவர் என்ன செய்கிறார்? இளைப்பாறுதலை கட்டளை இடுகிறார், சமாதானத்தை கட்டளை இடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரை சார்ந்து என்றால் பொருள் என்ன? அவருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான ஜீயம் செய்கிறவர்கள். அவருடைய பார்வைக்கு முன்பதாக அவருக்கு தேவையற்ற, அவர் விரும்பாத ஒன்று, தேவன் விரும்பாத ஒன்று எனக்கு விருப்பமில்லை. தேவன் விரும்பாததை நானும் விரும்ப மாட்டேன், தேவன் வெறுக்கிறதை நானும் வெறுப்பேன். இதுதான் அவரை சார்ந்து கொள்வது, இதுதான் அவரை அண்டிக் கொள்வது. இன்னும் நான் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, தேவனை சார்ந்து கொள்வது என்றால் என்ன பொருள்? நான் உங்களிடத்துல சொல்லுகின்றேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு லோன் வாங்கணும், பேங்க்ல போய் ஒரு லோன் வாங்கணும். நீங்களும் போய் மேனேஜர்கிட்ட போராடி பாக்குறீங்க, அதை செய்து பாக்குறீங்க, இதை செய்து பாக்குறீங்க, லோன் கிடைத்த பாடி இல்லை. அப்போ உங்களுக்கு தெரிந்த ஒருவர்த்த நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அவர் சொல்லுகிறார், நீங்க போய் அந்த நபரை சந்திங்க, குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லி அந்த நபரை சந்தித்து அவர் மூலமாக நீங்க பேங்க்ல பேசுங்க. அப்போ உங்களுக்கு லோன் உடனே சஜஷன் ஆயிரும், லோன் உடனே உங்களுக்கு கிடைத்தரும் அப்படிங்கிற. நீங்க என்ன செய்றீங்க? நேரா போய் அவரிடத்துல போய் சொல்றீங்க, இந்த நபர் என்னை உங்களிடத்தில் அனுப்பிவிட்டார்,
நான் இந்த காரியத்துக்கு லோன் வாங்கும் படிக்கு இந்த பேங்க்ல கான்டாக்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப தடை செய்கிறாங்க. நீங்க கொஞ்சம் எங்களுக்கு ஒரு காரியம் செய்து ஒரு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு லோன் வாங்கி தரணும்னு சொல்லும் பொழுது நீங்க உங்க மன பாரத்தெல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைக்கிறீங்க. இப்படி ஏன் செய்கிறமையா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், சரிம்மா வாங்கிடலாம் அப்படிங்கிறார். என்ன வார்த்தை? சரிம்மா வாங்கிடலாம், ஒரு வார்த்தை போதும். இப்படி லோன் கிடைக்காதோன்னு இருந்த நீங்க இப்படி மேல போயிருவீங்க, கிடைச்சிரும், கண்டிப்பா கிடைச்சிரும். காரணம் என்ன? நம்பிக்கைக்குரிய ஒருவர் வார்த்தையை கொடுத்துட்டார், நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் வார்த்தை சரிமான்ட்டார். அவர் நினைச்சா நடக்கும் எனக்கு தெரியும், அவரையும் சரிண்டார், அப்ப கண்டிப்பா நடக்கும். அவர் சொல்லிட்டு உடனே சொல்லுகிறார், சரிம்மா பாத்துக்கலாம் சொல்லிட்டு சில டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு வேண்டும், அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு வந்துருக்கன்னு சொன்ன உடனே நீங்க கொண்டு போவீங்களா? அதெல்லாம் கொண்டு வர முடியாது, நீ சரி எனக்கு சரின்னு சொல்லிட்டீங்களா வாங்கி தாங்க அப்படின்னு கேட்போமா? டாக்குமெண்ட்டை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்வோமா? எப்படியாவது விழுந்து பிறண்ட அந்த டாக்குமெண்ட் என்ன செய்திருவோம்? அவருக்கு எல்லாமே கொடுத்துருவோம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாங்க, நான் உண்மையில் வைராக்கியம் கொண்டு உன்னை பெருக பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றேன். அதை தான் 2 கொரிந்தியர் 9:8 நான் வாசித்தோம். அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார், பெருக பண்ண அவரால் முடியும், என்னை ஆசீர்வதிக்க அவரால் முடியும், என்னை மென்மேலும் பழுகி பெருக செய்ய என் தேவனால் முடியும். ஆனால் சில டாக்குமெண்ட்டை நீங்க கொண்டு வர வேண்டியிருக்குது, சில காரியங்களை உங்களை விட்டு நீங்க அகற்ற வேண்டியிருக்குது. அதை நீங்கள் அகற்றினால் இந்த நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களை கிளைப்பாடலை கட்டளையிடுவார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசாவுடைய ஜீவியத்தில் கர்த்தர் இளைப்பாடலை கட்டளையிட்ட உடனே அங்கே ஆசா கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே அநேக காரியங்களை இங்கே புதுசாக செய்ய ஆரம்பிக்கிறார். பாருங்க 2 நாளாகமும் 13:14 அதில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது, தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால். அப்போ இவர் என்ன செய்கிறார், அரணான பட்டணங்களை புதுசா தேசத்துல கட்ட ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன? என் வீட்டை நான் எப்போ கிளீன் பண்ணுவேன், என் மனசு சமாதானமா இருக்கணும், எனக்கு அதுக்கு ஒரு மைண்ட் வரணும். அப்ப செய்கிறார், எனக்கு இளைப்பாறலை கட்ட தந்து விட்டார், என் ஜீவியத்துல இளைப்பாறலை தேவன் தந்து விட்டார். இளைப்பாறலை தந்த உடனே தேசத்துல அரணான கோட்டைகளை கட்டுகிறார், பட்டணங்களை கட்டுகிறார். கட்டி கொண்டு இருக்கும் பொழுதுதான் அங்க யுத்தத்திற்கு ஜனம் வருகின்றது. 9 வசனத்தை வாசிங்க, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா போதும் எத்தியோப்பியனாகிய சேரா மிகுந்த சேனைகளோடு ஆசாவுடைய ராஜ்யத்தை அழிக்கும்படியாக புறப்பட்டு வருகின்றார். அந்த சேனையை ஆசா கேள்விப்பட்ட உடனே கர்த்தருடைய சமூகத்திலே போய் சொல்லுகின்றார், பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும். 11 வசனத்தை தயவு செய்து வாசிங்க, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை கூப்பிட்டு, கர்த்தாவே பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். தொடர்ந்து வாசிங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்த போதும். இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார், தேசம் சமாதானமாக இருக்கிறது, அமெரிக்க தேசமாக சமாதானமாக இருக்கிறது, அமெரிக்கா இருக்கிறது. பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு யுத்தத்துக்கு விரோதமாக ஒரு சேனை வருகின்றது. உடனே ஆசா போய் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம், எங்களுக்கு உதவி செய்யும், நாங்களுமே சார்ந்து இருக்கின்றோமே, எங்களுக்கு துணை நில்லும் கர்த்தாவே, நாங்களுமே சார்ந்து இருக்கின்றோமே. ஆசாவுடைய ஜீவியத்திலே முதலாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக என் ஜீவியம் நன்மையும் செம்மையுமாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஆசாவுடைய ஜீவியத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக அருவறுப்பானவைகள் என் வீட்டிலோ என்னிலோ எங்கே என் பார்வைக்கு முன்பதாக இருந்தாலும் எனக்கு சொந்தமானதில் இருக்கும் என்று சொன்னால் அதை முதலில் நான் அகற்ற வேண்டும். ஆசாவுடைய ஜீவியத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது பாடம், தேசத்திலே சேனைகள் எழும்பின பின்பு கர்த்தரை சார்ந்து கொண்டானா அல்லது ஆசா சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சேனைகள் எழும்பி வந்ததா? ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் தேசத்திலே சேனைகள் எழும்பி வருகிறது. நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு சில சூழ்நிலைகள் வைத்த வழி வந்தாதான் இன்னைக்கு சபைக்கு வரணும்னு ஒரு கட்டாயம் இருக்கு. விசாஸ் இன்றைக்கு தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணம்.
நம்மளுக்கு பிரச்சனையே வரலனா சபை காலி ஆயிடும். அப்பப்ப ஏதாவது ஒரு முள்ள கொண்டு குத்துனாதான் அங்கிருந்து அசை உண்டாகி புறப்பட்டு அதை செய்து சபைக்கு வர்றாங்க. அப்போ அங்க ஏதாவது பிரச்சனை வந்தாதான் இங்க சபைக்கு வராங்க. ஆசா சேனைகளை பார்த்த உடனே பத்திரச்ச பேரை பார்த்த உடனே வாராங்கன்னு கேள்விப்பட்ட உடனே கத்தாவே அப்படின்னு சமூகத்துக்கு வரல. அத்தனுடைய சமூகத்துல இருக்கும்போது அங்க வாராங்க. அதே லைன்ல ஆசா சொல்லுகிறா கர்த்தாவே துணை செய். ஒரே ஒரு வார்த்தை போராடவே இல்லை. பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்து உதவது உம்மால் முடியும். நாங்களுமே சார்ந்து இருக்கிறோம், நாங்கள் சார்ந்து இருக்கிறோம், எங்களுக்கு துணை செல்லும் சொன்ன உடனே 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். கரங்களை உயர்த்தி அலேலுயா சொல்லுவோம். அலேலுயா. எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். எப்போ தெரியுமா? 11வது வசனம் முடிகிறதுக்குள்ள எத்தியோப்பியர்கள் ஓடிட்டாங்க. 11வது வசனத்துல அறிக்கை செய்கிறார், கர்த்தாவே துணை செய்யப்பான்னு அறிக்கை செய்கிறார். 12வது வசனத்துல கர்த்தர் ஓடி போக பண்ணிட்டாங்க. காரணம் என்ன? சேனை வருவதற்கு முன்பதாகவே ஆசாவுடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருந்தது. சேனை வந்த பிறகு ஆசா ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்பி இருந்தால் தூரத்தில் இருக்கிற ஆண்டவரை அவர் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல கூப்பிட்டு இருக்கணும். உங்களுக்கு புரிய நான் சொல்றேன். தாவீது பாவம் செய்த உடனே கர்த்தர் தாவீதை விட்டு தூரம் போயிட்டாங்க. அந்த தாவீது பின்பு கர்த்தரோடு சேருவதற்கு 51வது சங்கீதம் என்கிற ஒரு அதிகாரமே தேவைப்பட்டது. கர்த்தர் தூரமா போயிட்டாங்க. தாவீதே நீ பாவம் செய்தாய், எனக்கு விரோதமான பாவத்தில் நீ ஈடுபட்டாய். கர்த்தர் தூரமா போயிட்டாங்க. பின்பு கர்த்தரை தன் பக்கத்தில் இழுப்பதற்கு தான் கர்த்தரோடு சேர்வதற்கு தாவீதுக்கு ஒரு அதிகாரம் தேவைப்பட்டது. ஆனால் கர்த்தரோடு இருக்கிற மனுஷனுக்கு விரோதமாக யுத்தம் வந்த பொழுது தான் வாயை மூடுகிறதுக்குள்ளாக கர்த்தர் விரோதியை ஓட பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு என் ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கின்றது? இன்னைக்கு என் ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தரோடு இருக்கிறதா? கர்த்தரோடு இருக்கும் என்றால் எனக்கு விரோதமாக எத்தனை நாள் அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனை பேப்பர் உள்ள விழுந்தா என்னங்க? தீ எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது எத்தனை பேப்பர் உள்ள விழுந்தா என்ன? பேப்பர் விழுந்த மாதிரி தீ பத்திக்கிறதா கஷ்டம். நான் அக்னியா எழுப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த தீயை குறித்து வேதம் சொல்லுகிறது, தா தா போதாது போதாதுன்னு அந்த தீ சொல்லுமா. அக்னியில கொண்டு நீங்க எவ்வளவுதான் போட்டாலும் ஓட்டு பாருடா அப்படின்னு சொல்லுமா. நான் எப்படி எரிக்கிறேன் பாரு, போட்டு பாரு. எத்தனை நாளாலாம் எரிஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஒன்றும் என்ன செய்ய முடியாது. தேவன் இன்னைக்கு நாம் ஜபிக்க போகிறோம், கர்த்தர் இன்னைக்கு நம்மை அக்னியாய் மாற்ற வேண்டும். இந்த அக்னி எரியும் பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்குள் அக்னியாக எரியும் பொழுது எத்தனை போராட்டங்கள் வந்தால் என்ன? அக்னியிலே சுட்டெரிக்கப்படும். ஆசா கர்த்தரோடு இருக்கிறார். சேனைகள் வரும்பொழுது பயப்படல, விசுவாச அறிக்கை செய்கிறார். உமக்கு முடியும். கர்த்தர் ஓடி போக பண்ணிட்டாங்க. யாவரும் தேசத்தை நாம் எழுந்திருப்போமா? இன்றைக்கு கர்த்தாவே நீர் எங்களை அக்னியாய் மாற்றும், எங்களை அக்னியாய் மாற்றும். நாங்கள் பெருக பண்ணும்படிக்காக நாங்கள் உம்முடைய ஜீவியத்திலே உமக்கு முன்பதாக எங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ள எங்களை அக்னியாய் மாற்றும் என்று சொல்லி யாவரும் எழுந்து நின்று அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனமோடு கூட பேசினது போல கர்த்தர் நம்மை பெருக செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் நம்மை பெருக செய்வதற்கு சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கின்றார், வல்லவராக இருக்கின்றார். அவர் நம்மை பெருக செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்றால், அவர் நம்முடைய சத்துருக்களை அழிக்க வேண்டும் என்றால், நம்முடைய எல்லைகளை அவர் விஸ்தாரப்படுத்த வேண்டும் என்றால், என் தேவைகளுக்காக கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், பதில் செய்ய வேண்டும் என்றால், கர்த்தாவே உமை சார்ந்திருக்கிற அனுபவம் எனக்கு தேவை, உமை சார்ந்திருக்கிற அனுபவம் எனக்கு தேவை. உமை சார்ந்திருப்பது என்றால் என்ன? கர்த்தர் நம்மோடு பேசினார். தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக நன்மையும் செமையுமான காரியத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கின்றேன் சொல்லுங்க. கர்த்தாவே நான் உமக்கு பிள்ளை, உம்முடைய வார்த்தைக்கோ நான் அடிமையாக இருக்க வேண்டும். உம்முடைய பார்வைக்கு முன்பதாக செம்மையானவைகளை செய்ய எனக்கு கற்றுத்தார். உம்முடைய பார்வைக்கு முன்பதாக அருவறுப்பானவைகளை என் ஜீவியத்திலிருந்து நான் அகற்றி போடுவதற்கு கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். வேதம் இரண்டு காரியங்களை மிக தெளிவாய் சொல்லுகின்றது. ஒன்று, அருவறுப்பானவைகளை விற்று ஓடிப்போங்கள், அல்லது அருவறுப்பானவைகளை உங்களை விற்று அகற்றுங்கள். நீங்கள் பரிசுத்தமுள்ள ஜாதியார், நீங்கள் பரிசுத்தமுள்ள கூட்டத்தார். ஒன்று, அசுத்தத்தை உங்களை விட்டு அகற்றுங்கள், அல்லது அசுத்தத்தை விட்டு நீங்கள் ஓடி போங்கள். கர்த்தாவே நீர் எங்களை அக்னியாய் மாற்ற வேண்டும்,
அசுத்தம் எத்தனை விதமான போராட்டங்கள் எங்களுக்காக விழுந்தாலும் எங்களுக்குள்ளாக அது ஓடி போகிறதா இருக்க வேண்டுமே தவிர்த்து நாங்கள் அதை கண்டு சோர்ந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாதுப்பா. தேவ ஜனமே அக்கினியில நிறைந்து அபிஷேகத்துல நிறைந்து ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எங்களை அக்கினியாய் மாற்றும், எங்களை அக்கினியாய் மாற்றும், நாங்கள் ஒரு சேனையாய் நின்று தேவ ஜனமே திருபிக்கபாலா. தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசினது போல எங்களை உண்மை சார்ந்து இருக்கிற ஜீவியத்திலே பழக்குவீங்கப்பா, உண்மை சார்ந்து இருக்கிற ஜீவியத்திலே பழக்குவீங்கப்பா. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், தடி என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும், இதில் என்னாலும் வாசம். கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளு. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் உதறி தள்ளுவிட்டே, நான் உதறி தள்ளிவிட்டே, நான் உதறி தள்ளிவிட்டே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பெருமை செல்வமெல்லாம், பெருமை செல்வமெல்லாம் இனி பெருமை என்றுணர்ந்தே, இனி பெருமை என்றுணர்ந்தே. வாழ்வது நானல்ல அப்பா, வாழ்வது நானல்ல, என்னில் இயேசுவே வாழ். இனி இயேசுவே வாழுகின்றே, என்னுடன் உமக்கு சொந்தம், என்னுடன் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும் அப்பா, இதில் என்னாலும் வாசம் செய்யும். உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் இனி வெறுமை. ஆமென். அதை உதறி தள்ளிவிட்டே, அதை உதறி தள்ளிவிட்டே. பெருமை செல்வமெல்லாம், பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்றுணர்ந்தே, உமை என்றுணர்ந்தே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என்று உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தில் கரங்களை தட்டி, உலக இன்பம் எல்லாம் நான் உதறி தள்ளிவிடணும் கர்த்தாவே. உலக இன்பம் எல்லாம், உலக ஆசை எல்லாம் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசையும் அதின மாம்ச இச்சைகள், மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவைகள் என்னுடையவைகள் அல்ல, அவைகள் எனக்குரியவைகள் அல்ல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியானது கிடையாது.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். நீர் ஒருவரே என்னை தாங்கி காப்பாற்றக்கூடிய தேவன், நீர் ஒருவரே எங்களை பெருக பண்ணக்கூடிய தேவன், நீர் ஒருவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் எங்களை ஐஸ்வர்யப்படுத்துகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஐஸ்வர்யத்தினால் எங்களுக்கு வேதனைகள் கிடையாது, எங்களுக்கு வேதனைகள் கிடையாது. நாளே தேவனாக கர்த்தரோடு பேசினது போல சங்கீத பகுதி மூலமாய் பேசினார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நம்பின் அவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்தாமல் விடுவித்தார். அந்த நீதியின் பாதை கர்த்தரை ருசிக்க செய்கின்றது. செய்தி மூலமாக கர்த்தரோடு பேசினது போல, கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசினது. நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நிச்சயமாய் அவர் நம்மை பெருக செய்கிறவர். யாரை? இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டவர்களை, கர்த்தருக்காக ஜீவியத்தை அர்ப்பணித்து ஜீவிக்கிறவர்களை, உலகத்தை விட்டு உலக இன்பத்தை தள்ளி கர்த்தருக்காக கர்த்தருக்காக ஓடுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி தேவனமோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகாபரிசுத்தமும் இறக்கும் நிலையில் ஆண்டவரே, நாளில் கர்த்தருடைய நாளிலும் ஆராதிக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் பாராட்டினுடைய நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கர்த்தர் நீர் பேசினுடைய வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் வீடுகளுக்கு கடந்து செல்லும் பொழுது நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை பின்தொடர்வதாக கர்த்தர் பெரிய கிருபைகளை பாராட்டுங்கப்பா. இரக்கத்தை பாராட்டுங்க, தொடர்ந்து எங்களை ஐக்கியப்படுத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. வலது கரத்தை வைத்து சொல்வோம், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும்